அறிவியல் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி கண்டிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கும் போது அப்போ அதுக்கான ஆக்சலரேஷன் எந்த மாதிரி இருக்கும், டென்ஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு எண்டு இருக்குது, ஒரு ரெண்டு ஏ இன்னும் ரெண்டு பின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு சைடு வந்து F1 ஃபோர்ஸ், இன்னொரு F2 ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு சைடு இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கான லென்த், அதாவது ஸ்ட்ரிங்கான லென்த்தை எல்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ எம்ங்கிறது ஆக்சுவல் மாஸ், எல்லுங்கிறது லென்த். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் படி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மாஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ மாஸ் இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து அந்த டைரக்ஷன் பார்த்து ஆக்சலரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆக்சலரேஷன் ஏன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறனால இப்போ வந்து அதுக்கான வந்து எக்ஸாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா F1 - F2 / MA. ஓகேங்களா, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன், அதாவது நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டென்ஷனுக்கு வரலாம். டென்ஷன் அப்படிங்கிறது F1 - T / MXA/L. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம இதில் தான் வந்துட்டு ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஆக்சலரேஷன் இந்த ஃபார்முலாவாக கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இங்கே இருக்கிற மாஸ் இந்த பக்கம் வந்துடும், ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ F1 - F2 / M. ஓகேங்களா, இதுதான் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு டென்ஷன். டென்ஷனுக்கு இங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் இருக்குனால இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாஸ் மாஸ் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இங்கே 1 - X / L இருக்கு, அது வந்துட்டு F1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, பிளஸ் F2க்கு வந்துட்டு X / L. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டென்ஷனுக்கான ஃபார்முலா. நம்ம நாளைக்கு வீடியோவில் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.